Alright, shopping list. Bread, milk, pasta, eggs, mayo, cocaine. Just kidding. ஹலோ வியூவர்ஸ், நம்மளுக்கு போலீஸ் டாக் பண்ணுற ஜாப்ஸ்லாம் தெரியும். மோபம் பிடிச்சி ட்ரக்ஸை கண்டுபிடிக்கிறது, மனுஷங்க யாராச்சும் காணாமல் போனாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் மற்ற அனிமல்ஸ்லாம் பண்ணுற அமேசிங்கான ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, வெயிட்டராக ஒர்க் பண்ணுற ஃபுக்குச்சான்ற மங்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மங்கி வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டான கயாபுக்கியா டவேன்ற ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணுது. வெயிட்டராக ஒர்க் பண்ணுதுன்னா வெயிட்டர் பண்ணுற எல்லா வேலையும் பண்ணோம். கஸ்டமர்ஸ் யாராச்சும் ஃபுட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கும், வாட்டர் எடுத்துன்னு வந்து கொடுக்கும், கஸ்டமர் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பில்லு எடுத்துன்னு வந்து கொடுக்கும். இந்த எல்லா வேலையுமே இந்த மங்கி பண்ணோம். சில டைமில் இந்த மங்கி மிஸ்டேக் பண்ணோம், அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மங்கியை பார்க்குறதுக்கு ஆகவே நிறைய கஸ்டமர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுனால இந்த ரெஸ்டாரண்ட் ஜப்பான்லயே ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்டா இருக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் இந்த மங்கி சின்னதா இருக்கும்போதே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெட்டாக்குன்னு வந்தாராம். அதுக்கப்புறம் இதேமாரி வெயிட்டராக வந்து மாற்றிட்டாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் இந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது 2-3 வாழைப்பழத்தை இந்த மங்கிக்கு சேலரியாக கொடுப்பாரு. அடுத்து தான் நம்ம கோட் கோல்ஃப் கேடிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்ஃப் விளையாடுறவங்களுக்கு தேவையான பேட், பால், வாட்டர் இது எல்லாமே இருக்கிற ஒரு பேகை மாட்டிக்கிட்டு கோல்ஃப் விளையாடுறவங்களோட கூடியே இருக்கணும். இதுதான் இவங்களோட வேலை. இவங்க தான் கோல்ஃப் கேடிஸ். ஆனால் இந்த வேலையை யூஎஸில் இருக்கிற ஈஸ்டர்ன் சில்வியஸ் வேலி ரேஞ்சுன்ற கோல்ஃப் கிரவுண்ட்ஸில் இருக்கிற கோட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுங்க. இந்த கோட்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்காகவே டிசைன் பண்ண பேகை மாட்டிக்கின்னு கோல்ஃப் விளையாடுறவங்களுக்கு தேவையான பேட், பால், வாட்டர் இது எல்லாத்தையும் வச்சுக்கின்னு அவங்க கூடியே இருக்கும். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 3-4 நாள் வரைக்கும் இந்த கோட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் ஸ்கீயிங் ஸ்கோரலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஏரியில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளிச்சிருப்போம், அதில் இருக்க பாறை மலை ஏறி குதிச்சிருப்போம், இல்லை பீச்சில் போட்லேருந்து குதிச்சிருப்போம். ஆனால் வாட்டர் ஸ்கீயிங்லாம் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த அணில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்கீயிங்லேயே ப்ரோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க இதோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு. சம மலையில் வந்து இந்த அணில் வந்து மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்த ஒரு ஃபேமிலி வந்து அந்த அணிலை ரெஸ்கியூ பண்ணி ட்ரைனிங்லாம் கொடுத்து இந்த ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஃபோர்த்தாக நம்ம லாரி த கேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷோட ப்ரைம் மினிஸ்டர் ரெசிடென்ஸில் எலி தொல்லை, மற்ற பூச்சி தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தொல்லையாக இருக்கிற எல்லா எலியையும் பிடிக்கிறதுக்கு லாரின்ற இந்த கேட்டை சீஃப் மவுசராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேட்டு சீஃப் மவுசராக பிஎம்மோட ரெசிடென்ஸில் ஒர்க் பண்ணுது. இந்த கேட்டுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 வயசு, 4 வயசு, 14 வயசு ஆகுதா இந்த கேட்டுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம டிபி டெஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிபி வந்து ரொம்ப டெட்லியான டிசீஸ். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸால் இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு எலியால் டிபியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸினா நம்புவீங்களா? நம்புங்க, ஏன்னா ஆப்பிரிக்கன் ஜாயின் பவுச்சு ரேட்டால் டிபியை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். டிபி டெஸ்ட்டோட சாம்பிள்ஸை இந்த எலி வந்து மோந்து பார்க்குமா, எந்த சாம்பிளில் டிபி இருக்கோ அந்த சாம்பிளை கீறி விடுமா. 10-20 நிமிஷத்துக்குள்ளேயே 100 TB டெஸ்ட்டோட சாம்பிள்ஸை இது வந்து கண்டுபிடிக்குமா? ஆனால் இதுவே லேபில் மனுஷங்க 100 சாம்பிள்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்கு 4 நாள் கிட்டே எடுத்துக்குமா? ஆனால் என்ன ஒன்றுனா, இவ்வளோ வேலையை பண்ணுற இந்த எலிக்கு சேலரியாக என்ன கொடுக்குறாங்கன்னா அவகடாவையும் பனானாவையும் கொடுத்து ஏமாத்திடுறாங்க. அடுத்ததாக நம்ம டிராஃபிக் போலீஸாக ஒர்க் பண்ணுற டாகை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு டிராஃபிக் போலீஸாக இருந்தவரை தூக்கிட்டு இந்த டாகை டிராஃபிக் போலீஸ் வேலையை பார்க்க போட்டு டாக்னு நினைக்காதீங்க. இந்த டாகே தான் தானாகவே விருப்பப்பட்டு இந்த வேலையை பார்க்குது. இந்த ரோட்ல போற பெரியவங்க, ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க இவங்க எல்லாருமே கிராஸ் ஆகும்போது அவங்க சேஃபா கிராஸ் ஆகணும்ட்டு அவங்க கூடியே இருந்து கிராஸ் பண்ணி விடுமா. அவங்க சேஃபா கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டாக் இந்த பக்கமே வருமா. இந்த டாகோட நேம் வந்து குப்பட்டாவான். குப்பட்டான்னு சொல்லி தான் இந்த டாக் எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். இத்தனைக்கும் இந்த டாக் வந்து ஸ்ட்ரீட் டாகான். இந்த டாகை பார்த்துக்க இதுக்கு ஓனர் யாரும் கிடையாது, இது தங்குறதுக்கு எந்த வீடும் கிடையாது. இப்படி இருந்தாலும் இந்த டாக் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் அன்பாக பாசமாக பார்த்துக்கிறதுனால இந்த டாகையும் எல்லாருமே அன்பாக பாசமாக பார்த்துக்கிறாங்க. இதுக்கு சாப்பாடுலாம் போட்டுட்டு இதை அவங்க வீட்டிலையும் தங்க வச்சுட்டு பார்த்துட்டு வராங்க. அடுத்ததாக நம்ம மங்கி ஸ்கூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்குது. இந்த மங்கி ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மங்கிஸ்க்குலாம் கோகனட்டை பறிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1-2 வருஷம் கணக்கில் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் மங்கிஸை மரத்து மேலே ஏறி கோகனட்டை பறிக்க விட்டுருவாங்க.
ஆனால் மேல் மங்கிஸ் மட்டும்தான் மரத்து மேலே ஏறி கோகனட்டை பறிக்குமா? ஃபீமேல் மங்கிஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே விழுந்த எல்லா கோகனட்டையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்குமா? பத்தாததுக்கு இந்த எல்லா கோகனட்டையும் ட்ரக்கில் ஏற்றிட்டு டெலிவரி பண்ணுற இடத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ட்ரக்லேயே இருந்துட்டு எல்லா கோகனட்டையும் டெலிவரியும் பண்ணிவிட்டு திரும்ப வர வரைக்குமே மங்கிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்லேயே தான் இருக்குமா? இந்த எல்லா மங்கிஸ்க்கும் சேல்ரி என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் தான் தராங்க, பனானா, ஆப்பிள் இதெல்லாம் தராங்க. ஒரு நாளைக்கு ஒரு மங்கி வந்து 100 200 வரைக்கும் கோகனட்ஸை பறித்து போடுமா? வருஷக்கணக்காக இந்த மங்கிஸ்லாம் வேலை செஞ்சதுக்கப்புறம் இதுங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டும் இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இந்த மங்கிஸ் எல்லாத்தையுமே அவங்க நல்லா பார்த்துப்பாங்களாம். ஓகே விவாஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நல்லதாக கெட்டதான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கோங்க.